ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 31 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளன் தன்னை விடுதலை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்தது. பேரறிவாளன் விவகாரத்தில் ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் அமைச்சரவை தீர்மானத்தின் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போடுவதை ஏற்க முடியாது என கூறினர். 161 சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரம் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது என்றும் முடிவெடுக்க ஆளுநர் காலம் தாழ்த்தியதால் அதன் பலனை மனுதாரரான பேரறிவாளனுக்கு வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். பேரறிவாளன் வழக்கில் மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் பேரறிவாளன் விவகாரத்தில் விடுதலை செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கே உண்டு என தெரிவித்தனர். பேரறிவாளனின் நன்னடத்தை உடல்நலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரமான சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள வீட்டில் பேரறிவாளனை கண்ணீர் மல்க கட்டி தழுவி குடும்பத்தினர் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து தனது இல்லத்தின் முன்பு பறையடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பேரறிவாளன். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பேரறிவாளன் தனது தாயின் வலிக்கும் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றியே விடுதலை என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். எங்கள் அம்மாவுடைய தியாகம் அல்ல, எங்கள் அம்மாவுடைய போராட்டம் ஆரம்ப காலங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய வேதனை வழிகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வலிக்கும் அந்த வேதனைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கான வெற்றி இது. தொடர்ந்து பேசிய அற்புதம்மாள் 31 ஆண்டுகாலம் போராட்டம் நடத்தியவர்களுக்குத்தான் வலி தெரியும் என குறிப்பிட்டார். தனது மகனின் விடுதலைக்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த 31 ஆண்டுகாலம் ஒரு மனிதனோட வாழ்க்கை சிறைக்குள்ள கழிஞ்சது அப்படின்னாக்கா உட்காந்து ஒரு வினாடி யோசித்தா அப்போ தான் அந்த வலி வேதனை என்னங்கிறது எல்லாருக்குமே புரியும். அதை கடந்து வந்தாச்சு என் பையன். இவனோட விடுதலைக்காக குரல் கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ உள்ளங்கள் வந்து இவன் விடுதலைக்காக குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி, முருகன், சாந்தன், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகிய 6 பேரும் விடுதலையாவதற்கான வழி பிறந்துள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திப்பிரிவு News7 தமிழ்.